நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சூர்யாவுக்கு தெலுங்கில் எந்த ஹீரோக்கும் இல்லாத ஒரு உச்சபட்ச மார்க்கெட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் தெலுங்கு ரசிகர்கள் வந்து சூர்யா அவர்கள் தமிழ் ஹீரோ மட்டும் கிடையாது, தெலுங்கு ஹீரோ, அவர் தெலுங்கு மண்ணின் மைந்தன் அப்படின்னு அவரை அன்போடையும் பாசத்தோடையும் கூப்பிடுவாங்க. சூர்யா அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்கள் மேலே அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சுருக்காரு. ஸோ இதன் வெளிப்பாடை தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா கௌதம் வாசுதேவன் இயக்கிய வாரணம் ஆயிரம் படத்தோட தெலுங்கு டப்பிங் வெர்ஷன், அதாவது சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் அப்படிங்கிற படத்தை வந்து வாரணம் ஆயிரம் தெலுங்கு டப்பிங் வெர்ஷனை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. 2008 ரிலீஸ் ஆகி அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஆனாலும் கூட இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க. ரசிகர்கள் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்திங்கன்னா முதல் நாள் முதல் காட்சி பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஆர்வத்தோட ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோடு வந்து அந்த படத்தை வந்து மறுபடியும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறாங்க. ஸோ இது குறித்து சூர்யா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையோட ட்விட் போட்டு ரசிகர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார். இப்போ இந்த வாரணம் ஆயிரம் தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் பார்த்திங்கன்னா முதல் நாள் கலெக்ஷனும் இரண்டாம் நாள் கலெக்ஷனும் மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கு. தெலுங்கில் மட்டும், அதாவது ஆந்திராவில் மட்டும் இந்த வாரணம் ஆயிரம் டப்பிங் வெர்ஷனோட ரீரிலீஸ் வசூல் முதல் நாள் வசூல் 1.75 கோடி, இரண்டாம் நாள் வசூல், அதாவது நேற்றைய வசூல் சனிக்கிழமை வசூல் 1.95 கோடி, அதாவது கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 3.7 சம்திங், அதாவது 3.25 கோடி 2 நாட்களில் ஒரு பழைய 15 வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படத்தோட தெலுங்கு டப்பிங் வெர்ஷன். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை பார்த்து இந்த படத்தோட வசூல் பார்த்து அங்கே இருக்கிற மாஸ்டர்கள் எல்லாருமே மிரண்டே போயிட்டாங்களாம். ஸோ நம்மளோட படத்தை திடீர்னு புதுசாக ரிலீஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வசூல்றது, ஆனால் சூர்யாவோட பழைய ஹிட் படத்தை ரீரிலீஸ் பண்ணால், அதுவும் தமிழ் தெலுங்கு டப்பிங், அந்த படம் வந்து இப்படி சாதனை பண்ணுது அப்படின்னு சூர்யா மேலே கொஞ்சம் வருத்தத்தோடையும் அதே சமயத்தில் இது வந்து பிஸ்னஸ், இதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரமிப்போடையும் இதை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வாரணம் ஆயிரம் தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் பார்த்துட்டிங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.